வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் இமானுவேல். இன்றைக்கு தேதினு பார்த்தீங்கன்னாக்கா 13/11/2020, அதாவது நவம்பர் மாதம் 13ஆம் நாள் 2020ஆம் வருடம். இப்போ நேரம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதிகாலை 10 நிமிடங்கள் ஆகுது. இதை நம்ம 12:10 மணி ஆகுதுன்னு சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்ங்கிறது வெறும் 10 நிமிடங்கள் மட்டும்தான். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்கள் என்கிட்ட இருக்குது. அவைகளை அடிப்படையாக கொண்டு தான் தற்சமயம் அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தொடர்பான தகவல்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். மேலும் அதிகாலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம்ங்கிற தொடர்பாகவும் சில விஷயங்களை நான் மேலோட்டமாக குறிப்பிடுறேன். இவை தவிர்த்து இதுவரையில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளின் மழை அளவுகளையும் இந்த காணொலியின் இறுதியில் நான் வந்து பதிவு பண்ணுறேன். நேரத்தை விரயமாக்காமல் நம்ம நேரடியாக காணொலிக்குள்ளே போயிடலாம். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் உங்களுக்கு கடலூர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும், மேலும் புதுச்சேரி மற்றும் மரக்காணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை ஒட்டிய அந்த வங்கக்கடல் பகுதிகளிலையும் மழை மேகங்கள் குவிந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இது வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். இது எதனை உறுதிப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சுழற்சியானது மென்மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தான் இது வந்து உறுதிப்படுத்துகிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலே தொடர்ந்து சிறப்பாக குவிந்து கொண்டிருந்த அந்த காற்றானது தற்சமயம் கொஞ்சம் தெற்கு நோக்கி உங்களுக்கு கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் சிறப்பாக குவிய தொடங்கியிருக்கிறதுங்கிறத இது தெள்ள தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஸோ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக கடலோர மாவட்டங்களில் அங்கும் இங்குமாக கண்டிப்பாக அவ்வப்பொழுது மழை வந்து பதிவாகலாம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சில நிமிடங்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா காரைக்கால் நகர பகுதிகளில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளிலையும் சில இடங்களில் மழை பதிவானதாக எனக்கு நண்பர்களின் வாயிலாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இப்போ நம்ம விஷயத்தை பார்த்துடலாம். அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் எந்தெந்த பகுதிகளில் ஸ்டாம்ப் ரெக்கார்டாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த ரேடார் படமானது இரவு ஒரு 11:10 மணி வாக்கில் பதிவானது. அதாவது நேற்று இரவு தான், நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசமே 10 நிமிடங்கள் தான். ஸோ ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு மேல்மருவத்தூர் அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மேல்மருவத்தூர் திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில், ஓங்கூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் செய்யூர் சுவர்ணபூமி சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் கல்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு இந்த பகுதியை நம்ம மென்ஷன் பண்ணோம்னாக்கா, செய்யூர் கல்பாக்கம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கட்டும். அதாவது இந்த பகுதிகளெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான். பட் இதுவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மரக்காணம் புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் சிறப்பாக மழை மேகங்கள் குவிந்திருக்கிறத என்னால் பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். விண்டு அந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த இடங்களில் இந்த மாதிரியான மழை மேகங்கள் குவியும். ஸோ விண்ட் கன்வர்ஜன்ஸுங்கிறது தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது வந்து உறுதிப்படுத்துது. ஸோ புதுச்சேரி மற்றும் மகாபலிபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நம்ம அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்லையும் அங்கும் இங்குமாக சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான சாத்திய கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. இவை தவிர்த்து அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி மாவட்டத்தில் கூட புதுச்சேரி மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. புதுச்சேரி நகர பகுதியை பொறுத்த வரைக்கும் சாரலும் தூரம் பதிவானதாக நண்பர் ஒருவர் வந்து கமெண்ட் செய்திருந்தார். என்னோட முகநூல் பக்கத்தில் நான் பதிவு பண்ணியிருந்தேன் அந்த எழுத்துப்பூர்வமான பதிவில். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் அதே போல பாகூர் அருகிலெல்லாம் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களில் இவை தவிர்த்துன்னு பார்க்கும்போது இந்த நெல்லிக்குப்பம்ங்கிறது ஆக்சுவலாக கடலூர் மாவட்ட பகுதி. பட் பாகூருங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதுச்சேரி மாவட்ட பகுதி. இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பண்ருட்டி அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், நெய்வேலி நகரியம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இவை மட்டுமல்லாது சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதியான உங்களுக்கு மேடவாக்கம் சுற்று வட்டார பகுதிகள், பெரும்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. நீங்கள் ஒருவேளை சென்னை மாநகரின் தெற்கு புறநகர் பகுதிகளை சார்ந்த மக்களாக இருக்கிற பட்சத்தில் இப்போ அங்கே மேடவாக்கம் பகுதிகளில் எந்த சூழல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். பட் இது வந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படம் தான். ஸோ அதில் வந்து மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது.
மற்றபடி பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் மழை பதிவான அந்த காணொலியும் எனக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இவை தவிர்த்து மாலை நேரத்தில் அவிநாசி பகுதிகளில் பதிவான மழை தொடர்பாக நண்பர் ஒருவர் காணொலியை பதிவு பண்ணியிருந்தார். அதை என்னால் அந்த நேரத்தில் பதிவேற்றம் செய்ய முடியல. இப்போ என்னால் பதிவேற்றம் செய்ய முடிஞ்சதுன்னா நான் வந்து பதிவேற்றம் செய்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா கூட ஒரே இமேஜஸ் தான், ரேடார் இமேஜஸும் செயற்கைக்கோள் படங்களாக இருக்கும், அதில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் மலை காணொலிகளை என்னால் இணைக்க முடியல. நான் வந்து இறுதியில் வேணால் இணைக்கிறேன் அவர் அனுப்பின அந்த காணொலிகளை, இந்த குரல் பதிவின் முடிவில் நான் வந்து இணைக்கிறேன் நிறைய காணொலிகளை. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளிலையும் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அண்டு சேலம் மாநகர் பகுதிகளிலையும் அதை ஒட்டிய இடங்களிலையும் சில இடங்களில் லேசான மழை பதிவானதாக தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் ஆப்வியஸ்லி மழை வந்து பதிவாக இருக்கிறது. பாளையங்கோட்டை கன்னியாகுமரி பகுதிகளில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் தொடர்பாக நம்ம கடந்த குரல் பதிவுகளிலே மாலை நேரத்தில் பார்த்துருந்தோம். தூத்துக்குடி மாவட்டத்திலே மழை வந்து பதிவாக தொடங்கிடுச்சு. இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் அடுத்த சில மணி நேரங்களில் தூத்துக்குடி மாவட்டத்திலே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்துருந்தோம் இதற்கு முந்தைய குரல் பதிவுகளில். ஸோ தூத்துக்குடி மாநகர் பகுதிகள் மற்றும் மாநகரை ஒட்டிய இடங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக எனக்கு தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் குறிப்பாக, அதாவது நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், நள்ளிரவு மற்றும் அதிகாலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கடலோர மாவட்டங்களில் அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாகும். இப்போ விண்ட் எங்கே பெர்ஃபெக்டாக கன்வர்ஜ் ஆகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு இந்த ரேடார் படத்தை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அந்த புதுச்சேரி மரக்காணம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள், இல்லை புதுச்சேரி மகாபலிபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் பெர்ஃபெக்டாக விண்ட் கன்வர்ஜ் ஆகி கொண்டு இருக்கிறது. பட் சில இடங்களில் கண்டிப்பாக வந்து மழை வந்து பதிவாகலாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்க மழை வாய்ப்புகளில் ஸோ மீண்டும் மீண்டும் நான் வந்து பதிவு பண்ண விரும்பலை. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன்ஸ் இன்னும் கொஞ்சம் தெற்கு நோக்கி விடுற பட்சத்தில் நம்ம கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளிலேயும் மழை வந்து கிடைக்கும். மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளிலே நம்ம வந்து மழை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அண்ட் நாகை மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அதிகாலை அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில். அதையும் இந்த காணொலியின் வாயிலாக நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா தென் கடலோர மாவட்டங்களிலேயும் அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாகும். ஸோ நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளையும் நம்ம வந்து கண்டிப்பாக கவனித்து தான் பார்க்கணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க சில இடங்களில் ஓரளவு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை வந்து பதிவாகலாம், அதிலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ தற்சமயம் நிலவி கொண்டு இருக்கக்கூடிய சூழல்கள்ங்கிறது வந்து இதுதான். ஸோ தென்மேற்கு பருவமழை உங்களுக்கு இப்போ பெர்ஃபெக்டாக பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ பதிவாகிற மழைன்னு பார்த்தீங்கன்னாக்கா பியூர்லி தென்மேற்கு பருவமழை தான், ரொம்ப டீசெண்டாக இடி சத்தம்லாம் இல்லாமல் அழகாக பெய்யுது. அதாவது இது வந்து எப்படின்னாக்கா அந்த பருவமழை அந்த பேட்டர்னே அந்த ஸ்டைலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டீசெண்டாக இருக்கும், ஸ்டெடியாக அழகாக பெய்யும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் நிறைய இடங்களில் பதிவாகி இருக்கிறது, இப்போ சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில். ஸோ இந்த மாதிரியான ஒரு மழையை வடகடலோர மாவட்டங்களின் பிற பகுதிகளிலும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அடுத்து வரக்கூடிய நாட்களில். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இப்போ நான் வந்து மழை பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளின் நிலவரத்தை இங்கே பதிவு பண்ணிடுறேன். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 800 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 54 mm அளவு மழை பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நுங்கம்பாக்கத்தில் நம்ம எதிர்பார்த்தது போல மழையின் அளவு அதிகரித்திருக்கிறது. தற்சமயம் 40 mm அளவு மழை வந்து பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது மேலும் உயரலாம்.